ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ராஜ் யூடியூப் சேனல். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து தைமம் சேர்மம் கலவை அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை இதுக்கு முன்னாடியே போட்டிருந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் எடுத்து மெர்ஜ் பண்ணி வச்சு லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இது வந்து ஐ திங்க் 8th வீடியோ, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 7 வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அந்த 7 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது 8th வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய 9th standard இருக்கிறதுல 1st term முதல் பகுதியில் 3rd லெசன் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? ஸோ பார்க்கலாம், ஸ்டேட்டவுல போயிடலாம். இதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் இதுக்கு அடுத்து எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே வாங்க, ஸ்டேட்டவுல போகலாம். தனிமம் சேர்மம் கலவை. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் தனிமம் சேர்வை கலவை அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் சேர்த்து தான் நம்ம வந்து போட்டிருக்கோம், ஓகேவா? ஸோ ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பழைய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோவை சேர்த்து மெர்ஜ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்குறதுக்கு மறந்துட்டீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும், அதே நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ அது போக அடிஷ்னலாக என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகே? தனிமம் சேர்மம் கலவை பருப்பொருளினுடைய இயல்பை பொறுத்து, ஸோ இயற்பியல் பண்பை பொறுத்து அவன் வந்து திண்மம் திரவம் வாயின்னு சொல்லுவாங்க. இயல்பின் அடிப்படையில் இதை வந்துட்டு தனிமம் சேர்மம் கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தனிமம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வேதிவினை மூலமாக மேலும் பகுப்பு உட்படாத பொருள், ஸோ பகுப்புக்கு உட்படாத பொருள் அப்படின்னா, ஸோ இன்னொரு பொருள் கூட மெர்ஜ் ஆகாமல், ஸோ அந்த மாதிரி பண்பை கொண்டு இருந்துச்சுன்னா அதை வந்து தனிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. தூய நிலையில் ஒரு தனிமத்தினுடைய பண்புகளை பெற்றுள்ள மிகச்சிறிய அழகிய தனிமத்தினுடைய அணு எனப்படும். தூய நிலையில் ஒரு தனிமத்தினுடைய பண்புகளை பெற்றுள்ள மிகச்சிறிய அழகிய தனிமத்தினுடைய அணு எனப்படும். ஒரு தனிமத்தினுடைய அணுக்கள் அனைத்தும் ஒரே வகையான இயற்பியல் வேதியியல் பண்புகளை பெற்றுள்ள மிகச்சிறிய அலகுகளை கொண்டது படம். ஸோ அணுக்கள் மூலக்கூறுகள் சொல்கிறாங்க. ஸோ அணுக்கள் எப்படி இருக்கும், மூலக்கூறுகள். ஸோ ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பல தனிமங்கள் குறிப்பாக வாயுக்கள் வந்து ஓரணு தனிமங்களாக இருப்பது இல்லை. பாருங்கள், பல தனிமங்கள் வாயுக்கள் அப்படிங்கிறது வந்து ஓரணு தனிமங்களாக இருப்பது இல்லை, ஒரே வகையானது இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அவை தொகுப்புகளான 2 அல்லது 3 அணுக்கள் அடங்கிய தொகுப்புகளாக உள்ளன. அத்தகைய தனிமங்களுக்கு சான்றுகளாக ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகியவற்றை குறிப்பிடலாம். ஸோ இது சிம்பிளாக ஒன்று சிங்கிளாக மட்டும் இருக்காது, பலது கூட மெர்ஜாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது பின்னாடி சொல்லுவாங்க என்ன அப்படின்னு, தனிமம் அப்படின்னா அதுக்கு சொல்லிட்டாங்க. தென் சேர்மம், 2 அல்லது 3 தனிமங்கள் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் வேதிப்பிணைப்பு மூலம் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன. ஸோ இதுக்கு முன்னாடி தனிமங்களை பார்க்கும்போது, ஸோ இந்த மாதிரி இருக்கும் அணுக்கள் அண்ட் மூலக்கூறுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? சேர்மங்களில் 2 அல்லது 3 தனிமங்கள் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில், ஸோ ஏதோ ஒரு ஃபார்முலா மாதிரி மெர்ஜாய், ஸோ இது இவ்வளோ இருக்கும், இது இவ்வளோ இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் 2 மெர்ஜாய் இருக்கும்னு சொல்கிறாங்க. வேதிப்பிணைப்பு மூலம் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன. இவ்வாறு உருவான சேர்மங்கள் அவை உருவாக்க பெற்ற தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளில் வேறுபடுகின்றன. ஸோ என்னென்னா, இப்போது ரெண்டு பொருளை வந்து மெர்ஜ் பண்ணும்போது ஒரு பொருள் இனிக்குது, ஒரு பொருள் கசக்குது அப்படின்போது, ரெண்டு பொருளை வந்து மெர்ஜ் பண்ணும்போது ஃபைனலாக கிடைக்கிற பொருளுக்கு அந்த 2 டேஸ்ட்டுமே இல்லாமல் புது வகையான டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த காரணத்தை தான் சொல்கிறாங்க இதில், ஓகேவா? உருவாக்க பெற்ற தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளில் வேறுபடுகின்றன. எடுத்துக்காட்டாக ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய 2 தனிமங்களையும் ஒரு கொள்கலனில் 2:1 என்ற விகிதத்தில் குறிப்பிட்ட நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட்டு வினைபுரிய வைக்கும் போது அவை அதி வீரியத்துடன் வினைபுரிந்து நீர் எனும் சேர்மத்தை உருவாக்குகின்றன. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேரும்போது நீர் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இங்கே எப்படி சேர்ந்துருக்குன்னா, ஸோ இதில் வந்து ஹைட்ரஜன் வந்து க்ரீனாக பார்த்துக்கணும், ஆக்சிஜன் வந்து அந்த கலரில் இருக்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்துட்டு கொஞ்சம் மாறும்ல. ஸோ அந்த படம் லுக்கு பார்க்கும்போது நமக்கு தெரியுதுல. ஸோ அந்த ஒவ்வொரு கலரில் இருக்கிறதும் வித்தியாசம் காட்டியிருக்காங்க, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு. நீரின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆகிய தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலுமாக வேறுபடுகின்றன. நீர் ஒரு வேதி சேர்மம் ஆகும். ஒரு மூலக்கூறு சேர்மத்தை வேதிவினைக்கு உட்படுத்தி அவற்றின் தனிமங்களாக பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இதிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து மறுபடியும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நீராக மாறுது. ஸோ மறுபடியும் அதை இன்னொரு வேதிவினைக்கு உட்படுத்தி அதை ரெண்டே பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? தென் கலவைகள், 3rd வந்து கலவைகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் அவற்றின் தனித்தன்மை மாறாமல் ஒன்றோடொன்று கலந்து உருவாவதே கலவையாகும்.
ஓகே. எடுத்துக்காட்டாக நீருடன் மணலை கலந்து உருவாக்கும் கலவையை கருதுக. மணலும் நீரும் அவற்றின் கலவை நிலையிலும் தனித்துவ பண்புகளை பெற்றுள்ளன. ஸோ மணல் மணலுக்கான பண்பை பெற்றிருக்கும், நீர் நீருக்கான பண்பை பெற்றிருக்கும், ஆனால் அது ஒரு கலவை. ஓகேவா? இதிலிருந்து ஒரு கலவையில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் சேர்ந்திருந்தாலும் அவை வேதிப்பிணைப்பு மூலமாக பிணைக்கப்படுவது இல்லை. ஓகே, பாருங்க. சான்றாக ஒரு கொள்கலனில் ஹைட்ரஜன் வாயுவையும் ஆக்சிஜன் வாயுவையும் எந்த ஒரு விகிதத்தில் கலந்து எடுத்துக்கொண்டாலும் குறைந்த வெப்பநிலையில் மின்பொறி உருவாகாத நிலையில் அவை வினை புரிவது இல்லை. எனவே ஒன்றோடொன்று கலக்கப்பட்ட நிலையிலும் அவை வேதிவினைக்கு உட்படாமல் இருப்பதால் ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் அதற்குரிய இயற்பியல் வேதியியல் பண்புகளிலிருந்து வேறுபடுவது இல்லை. ஸோ கலவைக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொன்னேன் பார்த்தீங்களா? மேலும் அறிந்து கொள்வோம். ஒரு பொருளினுடைய தூயத்தன்மை அதன் இயற்பியல் பண்புகளிலிருந்து அறியப்படுகிறது. சான்றாக வளிமண்டல அழுத்தத்தில் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ், உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ், அடர்த்தி 1.0 கிலோ பெர் சென்டிமீட்டர் க்யூப் கொண்ட நிறமற்ற மணமற்ற சுவையற்ற நீர்மம் என்பது தூய நீர் ஆகும். தூய்மையான ஒரு பொருள் தனிம நிலையிலோ சேர்ம நிலையிலோ இருக்கலாம். தென் கலவையினுடைய பண்புகள். இயற்பியல் நிலைகளில் ஒன்றுபட்ட அல்லது வேறுபட்ட பொருட்களை உள்ளடக்கிய கலவைகள் உருவாகின்றன. இயற்பியல் நிலையில் ஒன்றுபட்ட அல்லது வேறுபட்ட பொருட்கள் உள்ளடக்கிய கலவைகள் உருவாகின்றன. சான்று வெண்கலம். இது ஒரு உலோக கலவையாகும். இவ்வுலோக கலவையில் காப்பர், டின் ஆகிய உலோகங்கள் கலந்துள்ளன. இவ்விரு உலோகங்களும் திண்ம நிலையில் உள்ளன. நீர்மத்தில் திண்மம் உள்ள கரைசலுக்கு பொதுவாக, எடுத்துக்காட்டாக நீரில் உப்பு கலந்த கலவையை உப்பு கரைசலாக கூறலாம். சரி, எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஓகேவா? கலவைகள் தூய நிலை பொருட்கள் ஆகாது. ஸோ கலவை அப்படிங்கிறது தூய நிலை பொருள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏனெனில் அவை அவற்றின் உள்ள ஒரு பொருளினுடைய பண்புகளை மட்டுமே பெற்றிருப்பது இல்லை. மாறாக கரைசல் முழுவதுமாக ஒரே வகையான இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை பெற்றிருப்பது இல்லை. கலவையில் வெவ்வேறு வகையான அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இணைந்தும் காணப்படுகின்றன. அவை அவற்றினுடைய தனித்துவ இயற்பியல் அல்லது வேதியியல் பண்புகளையே பெற்றுள்ளன. கலவையில் தனிமங்கள் எந்த ஒரு விகிதத்திலும் இயற்பியல் முறையில் இணைந்திருக்கலாம். மேலும் புதிய சேர்மம் எதுவும் உருவாவது இல்லை. தான் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிறது எல்லாமே கலவையில், ஸோ அதில் ஒரு வெவ்வேறு வகையான மூலக்கூறுகளாக இணைஞ்சிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கலவையை உருவாக்க காரணமாக உள்ள பொருட்கள் அக்கலவையின் பகுதி பொருட்கள் அல்லது கூறுகள் ஆகும். ஸோ மணலில் நீர் கலக்கும்போது ஸோ ஒவ்வொரு பொருளுமே அதோட கூறுகள்னு சொல்கிறாங்க. நீருங்கிறது ஒரு கூறு, ஸோ மணலுங்கிறது ஒரு கூறு அப்படிங்கிற மாதிரி. அதில் ஹைட்ரஜன் ஒரு கூறு, ஆக்சிஜன் ஒரு கூறு, இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ கலவையினுடைய வகைகள் அதுக்கு எடுத்துக்காட்டு. திண்மத்தில் நீர், திண்மத்தில் திண்மம், நாணயம், உலோக கலவைகள். நீர்மத்தில் திண்மம், கடல் நீர். வாயுவில் திண்மம், புகை, காற்றில் உள்ள கார்பன் துகள்கள். திண்மத்தில் நீர்மம், ரசக்கலவை, உலோகம் பிளஸ் பாதரசம். நீர்மத்தில் நீர்மம், நீருடன் ஆல்ககால் கலந்த கலவை. வாயுவில் நீர்மம், மேகம் மற்றும் மூடுபனி. திண்மத்தில் வாயு, வாயுவால் பரப்பு கவரப்பட்ட கரி. நீர்மத்தில் வாயு, சோடாபானங்கள். வாயுவில் வாயு, காற்று. மேலும் அறிந்து கொள்வோம். நீங்கள் பயன்படுத்தும் பென்சிலில் உள்ள எழுதும் பகுதியான கிராபைட் கார்பனும் களிமண்ணும் கலந்த கலவையாகும். அந்த பென்சில் நிப்பில் இருக்கிறது வந்து கிராபைட்னு சொல்லுவாங்க. அது வந்து கார்பன் களிமண் கலந்த கலவையாகும். க்வெஸ்சன் கேட்பாங்க, இது ஒரு க்வெஸ்சன் தான், இம்பார்ட்டன் க்வெஸ்சன் தான். கார்பைட் களிமண் ரெண்டும் சேர்ந்து தான் கிராபைட் வரும். ஓகேவா? ஒரு தூய சேர்மம் எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் உள்ள தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட மாறா நிலை விகிதத்தில் தான் கூடியிருக்கும். அது வந்து திட்ட விதி அல்லது மாறா விகித விதி அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து எப்பயாவது பொருத்துக்களில் கூட கேட்க வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி இது. ஓகேவா? நீர் ஒரு கலவையா அல்லது சேர்மமா? கீழே குறிக்கப்பட்டுள்ள காரணங்களின் அடிப்படையில் நீர் என்பது ஒரு சேர்மமாகும். நீர் ஒருபடித்தான இயல்புடையது.
நீரினுடைய கொதிநிலை, உறைநிலை, அடர்த்தி போன்ற இயற்பண்புகள் குறிப்பிட்ட மாறா மதிப்புகளை பெற்றுள்ளன. நீரின் பண்புகள் அதில் அடங்கியுள்ள பகுதி பொருட்களான ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் பண்புகளிலிருந்து வேறுபடுகின்றன. நீர் ஒரு குறிப்பிட்ட மாறா நில விகிதத்தை பெற்றுள்ளது. நீரின் உள்ள தனிமங்களான ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை விகிதம் 1:8. காற்று என்பது ஒரு கலவையா அல்லது சேர்மமா? கீழே குறிப்பிட்டுள்ள காரணங்களால் காற்று என்பது ஒரு கலவையாகும். ஸோ முக்கியமான க்வெஸ்சன் தான், நீருங்கிறது கலவையா சேர்மமா, காற்றுங்கிறது கலவையா சேர்மமா அப்படிங்கிறது. காற்று மாறாத இயைபினை பெற்றிருப்பது இல்லை, இடத்திற்கு இடம் அதன் இயைபு மாற்றமடைகிறது. குறிப்பிட்ட இடத்தில் உள்ள காற்றின் இயைபை போல அதில் அடங்கியுள்ள கூறுகளை அதே விகிதத்தில் கலந்து செயற்கையாக காற்றையும் உருவாக்க இயலும். இவ்வாறு உருவாக்கும் போது ஆற்றல் மாற்றம் ஏதும் நிகழ்வது இல்லை. நீர்ம காற்றை பின்ன காய்ச்சி வடித்தல் போன்ற இயற்பியல் முறைக்கு உட்படுத்தி காற்றின் உள்ள கூறுகளை தனித்தனியே பிரிக்க இயலும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவேன்னா, ஸோ அந்த காற்றினுடைய லைட்டப் கண்டென்ட் சொல்லிட்டு அதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்ப்போம். சுவாசித்தலின் போது உள்ளிழுக்கப்படும் மற்றும் வெளியிடப்படும் காற்றினுடைய இயல்புகள். உள்ளிழுக்கப்படும் காற்று 78% நைட்ரஜன், வெளியிடப்படும் சுவாச காற்று 78% நைட்ரஜன். ஸோ 78 வாங்கிட்டு 78 அப்படியே ரிட்டர்ன் வெளியூட்டுமா, 20% ஆக்சிஜனில் 4% மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு 16% ஆக்சிஜனை மறுபடியும் வெளியிடுறோம். 0.03% கார்பன் டை ஆக்சைடு உள்ளிழுத்து 4% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியிடுறோம். மிக சிறிதளவு ஈரப்பதம், குறிப்பிட்ட அளவு ஈரப்பதம். ஸோ உள்ள இழுத்து வெளியேறதுக்கு எப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? நீர்ம காற்று குறிப்பிட்ட கொதிநிலையை பெற்றிருப்பது இல்லை. நீர்ம காற்று -196°C முதல் -183°C வெப்பநிலைக்கு உட்பட்டு கொதிக்கிறது. ஸோ அந்த இந்த இன்பிட்வின் இதில் டெம்பரேச்சரில். ஓகேவா? காற்று என்பது ஒரு சேர்மமாக இருக்குமானால் நாம் சுவாசிக்கும் போது வெளியேற்றப்படும் காற்றும் நம்மை சூழ்ந்துள்ள காற்றும் இயல்பில் வேறுபடக்கூடாது. ஆனால் சுவாசித்தலின் போது வெளிவரும் காற்றில் சாதாரண காற்றின் இருப்பதை விட ஆக்சிஜன் அளவு குறைவாக உள்ளது. காற்றினுடைய இயைபு நைட்ரஜன் வந்து 75.50 இருக்கும், ஆக்சிஜன் வந்து 23.20, ஆர்கான் 1%, கார்பன் டை ஆக்சைடு 0.046%, நியான் மிக குறைவு, ஹீலியம் அப்படிங்கிறது மிக குறைவு. கலவைக்கும் சேர்மத்திற்கும் உள்ள வேறுபாடுகள். கலவை தனிமங்கள் ஏதேனும் ஒரு விகிதத்தின் அடிப்படையில் இயல்பாக கலந்துள்ள புதிய பொருள் எதுவும் உருவாவது இல்லை. கலவையில் புதிய பொருள் உருவாகாது. ஏதோ ஒரு பார்ட்டிகுலர் இதில் கலந்துருக்கும். ஸோ இவ்வளோ தான் ரூல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு மேலே இல்லாமல் ஒரு பர்டிகுலர் இதில் கலந்துருக்கும் சொல்லுவாங்க. சேர்மம் கலவையின் உள்ள பகுதி பொருட்கள் குறிப்பிட்ட விகித அடிப்படையில் வேதியியல் முறையில் இணைந்து புதிய சேர்மத்தை உருவாக்குகின்றன. சேர்மத்தில் புதிய பொருள் உருவாகும். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு குறிப்பிட்ட விகிதம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாவில் மிக்ஸ் ஆகி ஒரு புதிய பொருள் உருவாகும். உருவாகாமல் இருந்துச்சுன்னா கலவை, உருவாச்சுன்னா சேர்மம். கலவை நிலையான உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி ஆகிய பண்புகளை பெற்றிருப்பது இல்லை. சேர்மங்கள் வந்து நிலையான உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தியை பெற்றிருக்கும். ஸோ இதுக்கு இதுதான் அப்படின்னு கிடையாதான் கலவைக்கு. ஏன்னா அந்த உருகுநிலை கொதிநிலைலாம் இதுதான் கிடையாதான், சேர்மத்துக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு போம் நட நிலையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கலவையினுடைய பண்புகள் அதில் அடங்கியுள்ள பகுதி பொருள்களின் பண்புகளை ஒத்துள்ளன. சேர்மத்தின் பண்புகள் அதில் அடங்கியுள்ள பகுதி பொருட்களாகிய தனிமங்கள் பண்புகளிலிருந்து வேறுபடுகின்றன. கலவை என்பது ஒருபடித்தான நிலையிலோ பலபடித்தான நிலையிலோ இருக்கலாம். சேர்மங்கள் என்பது ஒருபடித்தான நிலை இயல்பை மட்டுமே பெற்றுள்ளன. வடிகட்டுதல், காந்த பிரிப்பு முறை போன்ற இயற்பியல் முறை மூலம் ஒரு கலவையின் உள்ள பகுதி பொருட்களை தனித்தனியே பிரிக்க இயலும். இயற்பியல் முறை மூலம் ஒரு சேர்மத்தின் உள்ள தனிமங்களை தனித்தனியே பிரிக்க இயலாது. கலவையினுடைய வகைகள். ஸோ இந்த கலவை அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம், ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கக்கூடியது வந்து கலவைன்னு அதை வந்து சில வகையாக பிரிக்கிறாங்க. ரெண்டு வகையாக, ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுன்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒருபடித்தான கலவையும் அவற்றினுடைய வகைகளும் இதில் வந்து சில இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருபடித்தான கலவைகளின்
கலவையினுடைய கூறுகள் ஒரே நிலையில் பரவி காணப்படுகின்றன. கலவையினுடைய எந்த பகுதியும் மாதிரி பகுப்பாய்வு மேற்கொண்டால் அவை ஒரே விதமான விகிதாச்சார கலவையின் இருப்பதை கண்டறியலாம். ஒருபடித்தான கலவையின் வெவ்வேறு பகுதிகளிலும் கூறுகளின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் ஒரே விதமாக இருக்கின்றன. காற்று என்பது ஒருபடித்தான கலவையாகும். காற்றில் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான் மற்றும் பிற வாயுக்கள் வந்து பகுதி பொருட்களாக அடங்கியுள்ளன. ஒருபடித்தான கலவையின் உள்ள பகுதி பொருட்கள் அனைத்தும் ஒரே இயற்பியல் நிலையில் உள்ளன. ஒருபடித்தான கலவையின் கரைசல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸோ அந்த ஒருபடித்தன கலவையை கரைசல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. மூன்று வகையான ஒருபடித்தன கலவைகள் உள்ளன. திண்ம நிலையின் உள்ள ஒருபடித்தன கலவை, எடுத்துக்காட்டு உலோகக் கலவை. செகண்டு, நீர்ம நிலையினால ஒருபடித்தன கலவை, எடுத்துக்காட்டு நீர் கலந்த ஆல்ககால். மூணாவது, வாயு நிலைமையின் உள்ள ஒருபடித்தன கலவை, எடுத்துக்காட்டு காற்று. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இது கலவையா சேர்மமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ்பிரின் என்பது தலைவலியை குணமாக்க உதவும் ஒரு மருந்து. தெரியும், சே இம்பார்ட்டன் கொஸ்டின். இது தலைவலியை குணமாக்கக்கூடிய மருந்து ஆஸ்பிரின் அப்படின்னு கேட்ட கொஸ்டின் தான். அது எம் முறையில் தயாரிக்கப்பட்டாலும் 60% கார்பன், 4.5% ஹைட்ரஜன், 35.5% ஆக்சிஜன் ஆகியவை நிறைவு சதவிகிதத்தில் அதில் இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த ஆஸ்பிரின் அப்படிங்கிறது கலவையா சேர்மமா அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருபடித்தான கலவைகள். ஸோ உப்பு கரைசல் சொல்கிறாங்க, தேனி ஒருபடித்தான கலவை எக்ஸாம்பிள் சொல்லிட்டான். தென் பலபடித்தான கலவை மற்றும் அவற்றினுடைய வகைகள். பலபடித்தான கலவைகள் ஒரே நிலையாக இருப்பது இல்லை. எடுத்துக்காட்டாக ஒரு கலனில் நீர் சேர்க்கப்பட்ட மோரினை எடுத்து சில நிமிட நேரம் அக்கலனின் ஓரிடத்தில் அசைக்காமல் வைத்துவிடுக. சிறிது நேரம் கழித்து பார்த்தால் துகள்கள் அனைத்தும் கலனின் அடிப்பாகத்திலும் நீர் மட்டும் மேற்பாகத்தில் பிரிந்து தெளிவடைந்த நிலையில் இருப்பதை காணலாம். பலபடித்தான கலவையின் பகுதி பொருட்கள் வாயு, நீர்மம் அல்லது திண்மம் என்ற ஒரே நிலையில் இருப்பது இல்லை. திண்மம், திண்ம பலபடித்தான கலவை, சர்க்கரையுடன் உப்பு கலந்த கலவை. திண்மம், நீர்ம பலபடித்தான கலவை, சுண்ணாம்பு கட்டியுடன் நீர் சேர்ந்த கலவை. வாயு, வாயு பலபடித்தான கலவை, புகை கலந்த காற்று. நீர்மம், நீர்மம் பலபடித்தான கலவை, மண்ணெண்ணெயுடன் நீர் கலந்த கலவை. பருப்பொருளை வகைப்படுத்துதல். ஸோ பருப்பொருளில் ஒன்று கலவைன்னு சொல்லுவாங்க, தூய பொருள்னு சொல்லுவாங்க. கலவைன்னு பார்த்தோமாக்கும் மாறுபடும் இயல்பு, மாறுபடும் இயல்பு இருக்கும். இயற்பியல் முறைகளில் எளிதில் பிரித்தெடுக்க இயலும். ஸோ கலவையில் இருக்கக்கூடியது, ஸோ மணலும் தண்ணியும் கலந்திருக்கும் போது அது இயற்பியல் முறையில் பிரிக்கலாம்னு சொல்லுவாங்க. இயற்பியல் நிலை மாறிலிகள் இல்லை. தூய பொருள் பார்க்கும்போது மாறாத இயல்பு, இயற்பியல் முறையில் எளிதில் பிரிக்க இயலாது. குறிப்பிட்ட இயற்பியல் நிலை மாறிலிகள் உள்ளன. ஸோ இதில் கலவையில் வந்து ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை இருக்குது. ஸோ ஒருபடித்தான கலவைன்னு பார்க்கும்போது கலவை முழுவதும் மாறாத இயல்புகள், பகுதி பொருட்கள் பிரித்திருக்க இயலாது. பலபடித்தான பார்க்கும்போது ஒரு கலவையின் வேறுபடும் இயல்புகள், பகுதி பொருட்களை பிரித்தெடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது தனிமம் சேர்மம் ரெண்டு இருக்குது. ஒரே வேக நாணுக்களை பெற்றிருக்கும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமைகள் குறிப்பிட்ட நேர விதத்தில் உள்ளன. தென் கலவையினுடைய பகுதி பொருட்களை பிரித்தல். ஸோ இதுக்கடுத்து அந்த பிரிக்கிற முறைகள், இந்த தூற்றுதல் அந்த மாதிரிலாம் ப்ராசஸ் இருக்கும்ல, அதில் வரும். ஸோ பார்க்கலாம் கலவையினுடைய பகுதி பொருட்களை பிரித்தல். எளிய இயற்பியல் முறைகளில் கலவைகளை பிரித்தறியலாம். ஒரு கலவையினுடைய பகுதி பொருட்களை பிரித்தறிய அவற்றினுடைய இயற்பியல் பண்புகளை தெரிந்தறிதல் அவசியம். பண்புகள் தனித்தன்மை வாய்ந்தவையா, வேறுபட்டவையா என்பதை அறிந்த பின்னரே பகுதி பொருட்களை பிரித்திருக்க இயலும். எடுத்துக்காட்டாக ஒரு கலவையில் உள்ள இரண்டு பகுதி பொருட்களும் நீரில் கரையும் தன்மை கொண்டவையாக இருப்பின் அவற்றை பிரிக்க முடியாது. இருப்பினும் அவற்றின் உருகு நிலையை வேறுபட்டிருப்பின் அதன் அடிப்படையில் அவற்றை பிரிக்கலாம். எனவே பகுதி பொருட்களை பிரிப்பதற்கு அவற்றின் இயற்பியல் பண்புகளை அறிந்து வைப்பதற்கு மிக முக்கியம். பலபடித்தான கலவையினுடைய பகுதி பொருட்களை பிரித்தல். ஃபஸ்ட்டு, ஒன்று, தெளிய வைத்து இருத்தல் முறை. நீர்மத்தில் கரையாத இயல்புடைய பெரிய துகள்கள் அடங்கியுள்ள திண்மத்தை அந்நீர்மத்திலிருந்து பிரித்தெடுத்தல். தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னா, நீர்மத்தில் கரையாத இயல்புடைய பெரிய துகள்கள் அடங்கிய திண்மத்தை அந்நீர்மத்திலிருந்து பிரித்தெடுத்தல். தண்ணிக்குள்ளே மண்ணை கொட்டிட்டு இருக்கும்போது, ஓகே அதை சொல்கிறாங்க. தென் வடிகட்டுதல்.
நீர்மத்தில் கரையாத இயல்பு கொண்ட மிகச்சிறிய துகள்கள் அடங்கியுள்ள திண்மத்தை அந்நீர்மத்திலிருந்து பிரித்தெடுத்தல். மேலே கல் வச்சுக்கோங்க, கீழே மணல் வச்சுக்கோங்க. தென் பதங்கமாதல். இரண்டு திண்மங்கள் அடங்கியுள்ள கலவையிலிருந்து பதங்கமாகும் இயல்புடைய திண்மத்தை மட்டும் பிரித்தெடுத்தல். தென் பிரிபுணல். ஒன்றுடன் ஒன்று கலவாத இரு திரவங்கள் அடங்கியுள்ள கலவையின் இருந்து திரவத்தை தனித்தனியாக பிரித்தெடுத்தல். பதங்கமாதல் முறையில் கலவை பிரித்தெடுத்தல். இந்த ப்ராசஸ் திண்ம நிலையிலிருந்து ஒரு பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது பதங்கமாதல் எனப்படும். உயர் வெப்பநிலையில் எளிதில் ஆவியாகும் திண்மத்தின் மூலக்கூறுகள் ஒன்றுவிடொன்று விலகி செல்வதன் விளைவாக திண்ம பொருள் வாயு நிலைக்கு மாற்றமடைகிறது. கற்பூரம் எரிதல் சொல்வாங்களா, அந்த மாதிரி திண்ம மூலக்கூறுகள் ஆவியாதல், அயோடின் பதங்கமாதல், உலர்பனி கட்டி பதங்கமாதல். சாதாரண உப்பும் கற்பூரமும் கலந்த கலவையை கருதுவோம். இவ்விரண்டும் திண்ம நிலையின் பொருள்கள் ஆகும். சாதாரண உப்பு வெப்பத்தால் எளிதில் ஆவியாகும் இயல்பற்றது, அதாவது பதங்கமாகும் தன்மை ஏற்றது. கற்பூரம் பதங்கமாகும் இயல்புடையது. எனவே பதங்கமாதல் முறையின் கற்பூரத்தை சாதாரணமாக உப்பிலிருந்து பிரித்தெடுக்க இயலும். ஸோ இந்த ப்ராசஸ் சொல்லுவாங்க, கற்பூரம் உப்பு பதங்கமாதல் சுரண்டை மிக்ஸ் பண்ணும்போது ஆவியாக மாறுறதை எடுத்து வச்சுக்கிறதுக்கு அதை சொல்லுவாங்க, ஓகேவா? தென் ஒன்றுடன் ஒன்று கலவாத நீர்மங்கள் அடங்கிய கலவைகள். ஸோ எண்ணெயில் தண்ணி கொட்டோம்ல, அந்த ப்ராசஸ் வச்சுக்கோங்க. இது வந்து இதான் வந்து ரைட்டில் சொல்லியிருப்பாங்க. ஒருபடித்தான கலவையினுடைய பகுதி பொருட்களை பிரித்தெடுத்தல். ஸோ மேலே பலபடித்தான சொன்னோம், ஸோ இது ஒருபடித்தான கலவைன்னு சொல்கிறாங்க. ஒன்று வாழை வடித்தல். எளிதில் ஆவியாகும் நீர்மத்தில் கரைந்துள்ள எளிதில் ஆவியாகாத தன்மையுடைய திண்மத்தை பிரித்தெடுத்தல். எளிதில் ஆவியாகும் நீர்மத்தில் கரைந்துள்ள எளிதில் ஆவியாகாத தன்மையுடையது திண்மத்தை பிரித்தெடுத்தல். தென் பின்ன வாழை வடித்தல். கொதிநிலைகளில் அதிக வேறுபாடு உடைய இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நீர்மங்களை தனித்தனியே பிரித்தெடுத்தல். தென் வண்ண பிரிகை முறை. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கரையும் தன்மை கொண்ட திண்மங்களை தனித்தனியே பிரித்தல் ஆகும். 10^-12 கிராம். ஸோ பைக்கோகிராம் அளவு இல்லாத மிக மிக நுண்ணிய துகள்கள் முதல் உருவளவில் பெரிய அயனிகள் வரை இம்முறையில் பிரித்தெடுக்கப்படுகின்றன. அசையும் மற்றும் அசையா நிலைகளுடைய கரைபொருள் துகள்கள் பகிர்மானத்திற்கு உட்பட்டு பிரித்தெடுக்கப்படுகின்றன. ஸோ இந்த ப்ராசஸ் ஒன்றுடன் ஒன்று கலக்கும் இயல்புடைய நீர்மங்கள் அடங்கியுள்ள கலவையை பிரித்தெடுத்தல். ஸோ ரெண்டு மிக்ஸ் ஆகும், மிக்ஸ் ஆனால் இப்படி பிரித்து எடுக்கிறது எப்படி அப்படின்னா, ஒன்றுடன் ஒன்று கலக்கும் இயல்புடைய நீர்மங்கள் அடங்கியுள்ள கலவையில் இருந்து அந்நீர்மங்களை தனித்தனியே பிரித்தெடுக்க பொருத்தமான முறை பின்ன வாழை வடித்தல் ஆகும். இம்முறையின் அடிப்படை தத்துவம் இரு நீர்மங்களின் கொதிநிலைகள் குறைந்தது 25 கெல்வின்னு சொல்லுவாங்க. ஸோ வெப்பநிலையினாவது வேறுபட்டிருக்க வேண்டும். ஸோ ரெண்டும் கலந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக இதோட டிஃப்ரென்ஸ் ஒன்று 100 கெல்வின் அப்படின்னா 120 கெல்வின் அப்படின்னு அது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 125 கெல்வின் அப்படின்னு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இப்படிலாம் கிடையாது, ஓகேவா? பென்சின் டொலிவின் ஆகிய இரு நீர்மங்கள் அடங்கியுள்ள கலவையை கருதுவோம். இவ்விரு நீர்மங்களும் ஒன்றுடன் ஒன்று கலக்கும் இயல்புடையவை. பின்ன வாழை வடித்தல் முறையில் இவ்விரு நீர்மங்களையும் தனித்தனியே பிரிக்கலாம். பென்சில் நீர்மத்தினுடைய கொதிநிலை 353 கெல்வின், டொலிவின் நீர்மத்தினுடைய கொதிநிலை 384 கெல்வின். இவ்விரு நீர்மங்கள் கொதிநிலை வேறுபாடு 31 கெல்வின் ஆகும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ப்ராசஸ் ஒரு பிரித்தன கலைப்பகுதியிலிருந்து பொருட்களை பிரித்தெடுத்தல் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு துறைகளில் பயன்படும் வடிகட்டல் செயல்முறைகள். ஸோ எங்கெங்கே என்னென்ன பயன்படுத்துகிறேன்னு பார்ப்போம். கார்பன் வடிகட்டி. நுண் துளைகளுடைய நன்கு தூளாக்கப்பட்ட கார்பன் வடிகட்டியாக பயன்படுத்தப்படுகிறது. இவற்றினுள்ள நுண் துளைகள் வழியே காற்று ஈர்க்கப்பட்டு வாயுக்களையும் வேதிப்பொருட்களையும் உட்புகாமல் தடுக்கிறது. இத்தகைய கார்பன் வடிகட்டிகள் இராணுவத்தினரும் தீயணைப்பு வீரர்களும் பயன்படுத்தும் வாயு புகா கவசங்களில் பயன்படுகிறது. தென் குளிர்சாதன வடிகட்டி. குளிர்சாதன உபகரணத்தில் உள்ள மின்விசிறிகள் மூலம் காற்றை சுழலச் செய்து காற்றில் உள்ள தூசிகள் நீக்கப்படுகின்றன. வாகன எரிபொருள் வடிகட்டி. வாகனங்களின் எரிபொருட்கள் குறைகளின் பயன்படும் வடிகட்டி தூய எரிபொருளை அதனுடன் கலந்துள்ள மாசுக்களிலிருந்து பிரிக்கிறது. நீர் வடிகட்டி. நீரில் கலந்துள்ள மாசுக்கள் அதனுடன் குளோரின், பொட்டாஷ் படிகாரம், நன்கு தூளாக்கப்பட்ட கார்பன் ஆகியவற்றை சேர்ப்பதுடன் மணற்பரப்பு அல்லது நுண் துளை பாண்டத்தின் ஊடே செல்வதன் மூலம் நீக்கப்படுகிறது. தனிமம் சேர்வம் கலவை கண்டறிதல். ஸோ பருப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலபடித்தான கலவை ஒருபடித்தான கலவைன்னு ரெண்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ
பலபடித்தன கலவையில் ஒரே நிலையில் ஒரு நிலையில் இருக்கு அப்படின்னு பட்சத்தில் அது ஒருபடித்தன கலவையினும். ஸோ ஒரு நிலையில் இருக்காதுன்னா அதை பலபடித்தன கலவைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் இருக்கிறது மாறுபட்ட இயப்பை பெற்று உள்ளதா அப்படின்னு கண்டுட்டுக்கு மாறுபட்ட நிலை பெற்று இருந்துச்சுன்னா ஒருபடித்தன கலவை கரைசல்னும். ஸோ மாறுபட்ட நிலைமை பெற்றிருக்குது இல்லைன்னா தூய பொருள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தூய பொருளை எளிய பொருளாக பிரிக்க இயலும், தனித்தனியாக பிரிக்க முடியும்னா அது வந்து சேர்ந்தாங்க, முடியாது அப்படின்றத வந்து தனிவும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த லெசனருடைய கண்டென்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த அத்தனை கண்டென்ட்டுமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் பேசிக்காக மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ அது போக அடிஷ்னலாக சில சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததில் அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. சில கரைசலோட லிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இருந்தது. நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கு அடுத்த லெசன் வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்த லெசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அணுக்கரு, ஸோ இந்த அணுவோட அமைப்பு அப்படிங்கிற கண்டென்ட்டு தான் நம்ம வந்து இதுக்கு அடுத்த லெசனில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அதோட முக்கியம் நம்ம தமிழன் ராஜ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம இதுக்கடுத்து எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ரிசீவ் ஆகும், உங்களுக்கும் நீங்களும் வந்து எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் முடியும். ஓகேவா? அந்த காரணத்துக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நான் மேத்தமெட்டிக்ஸ் வீடியோ வந்தாலும் சரி, மற்ற ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, கான்ஸ்டியூஷன்ஸ் எந்த வீடியோ வந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ.